ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புது வீடியோ போட்டிருக்கேன். அதாவது எல்லோரும் அந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது செல்ஃபாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். இதே சமயம் நம்ம வந்து அப்படியே வெளியே வேறு எங்கேயாச்சும் ஃபேக்ட்ரி விட்டு வெளியே போனால் எப்படி இருக்கும்ன்றது தான் நான் கேட்குறேன். அதனால தான் நான் இது பண்ணலான்ட்டுக்கிறேன். ஃபேக்ட்ரி விட்டு வெளியே போகிறதுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு இப்படி போங்க வெளியே. நான் கோஸ்ட் மோட் ஆடிட்டுருக்கிறேன், அதனால் எதுவும் இதனாலேயே நம்மளை தொட முடியாது. மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா வந்து நம்ம வந்து முதல்ல அந்த ஸ்க்ரூவுக்கு தெரியும், அந்த ட்ராப்பீஸ் எதுக்கு எடுக்கணும்னா அது வழியாக தான் நம்ம ஓட்ட பண்ணிட்டு போக முடியும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பார்த்தீங்களா. இன்னுமே வில்லங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தா வரம்பரு இங்கே இருக்கிற ட்ராப்பி எடுத்துக்கலாம். நான் மெயினாக இப்போ நம்ம அந்த இதோட இதுக்கு போகணும், நம்மளோட இது எடுக்கிறதுக்கு. அங்கே தான் நம்ம வழியாக போகணும். இதா இந்தமாரி ரோடோட மேலே பாருங்கள், மேலெலாம் என்னமோ வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ராடு எப்படிக்கிறான்னு கொஞ்சம் ஸ்டக் ஆகுதுங்க. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி மேலே போகணும். நெக்ஸ்ட்டு நம்ம கீழே இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அது வெளியே வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு. நீங்கள் நேர்லேயே பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ஒரு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம உள்ளே போக முடியும். இப்போ நீங்கள் இதை தூக்கி போடுங்க, ராடு அப்படியே பார்ப்பான், தலையிலே போடு. சார் மிஸ் ஆகிடுச்சே. பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு இதுக்கு வெளியே வெளியே போக முடியுமான்னு நான் இதை போட்டு பார்க்குறேன். பாமை இதை இங்கே போட முடியாதா, இங்கே போட்டால் வெடிச்சிருவான். சரி நம்ம இங்கே போட்டு போட்டு பார்க்குறேன். சரி வெளியே அங்கே போய் போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். இது வேறு. இப்போ நம்ம வந்து எங்கே போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறம் இப்படி எழுந்திரிச்சிங்கன்னா இப்படி வந்துடுவீங்க வெளியே. எப்படி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வர முடியும் பார்த்தீங்களா. அந்த டாப்பிட்டு இதில் எதுவும் என்ன தான் இருக்குது ராடு, அங்கே அவனோட சீக்ரெட் ஏரியா வச்சுருக்கான். நான் இங்கே பாம் வச்சுட்டேன், அதனால் இது பத்திரமா. ராடு வந்தாலுமே அங்கே இடித்து தான் சாவான். சரி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கண்ணாடி வெளியே எட்டி பார்க்கலாம். இந்த கதவு திறக்க முடியாதுங்க, உள்ளேருந்து ஏதாச்சும் ஸ்டக்காகி பிடிச்சிருக்கு, அதனால் தள்ள முடியல என்னால். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியோட மெயின் இது காம்ப்ரஸ், அது வழியாக தான் அந்த வைரஸ் எல்லாம் போய் ஐஸ்கிரீம் கூல் ஆகுது பார்த்தீங்கன்னா. நான் இப்படி தான் இடம் பார்த்தேன். இதுவே நீங்கள் ரொம்ப தூரம் போனீங்கன்னா கீழே விழுவுறதுக்கு தான் வாய்ப்பு. நான் ரெண்டு வாட்டி நான் கீழே விழுந்துட்டேன், அதனால தான் நான் இருட்டான இடத்துக்கே போகிறது இல்லை, ஏன்னா அப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு வாட்டி அப்படியே இது கீழே போனதுக்கப்புறம் ஈவில் நன் என்னோடய கேமுக்குள்ளே போயிட்டேன் இருக்குன்னு. அதாவது அப்படின்னு போகலை, அந்தமாதிரி தெரிஞ்சுது எனக்கு, அது கற்பனையாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ அங்கே போய் வியூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் என்னமோ இருக்குது பாருங்க, அது என்னதுன்னே தெரில. அதுக்குள்ளே என்ன சீக்கிரம் இருக்கும்னா அந்த மிஷின், அந்த ஐஸ்கிரீம் உருவாக்குற மிஷின்லாம் இருக்கும், அதனால தான் அது வந்து போகக்கூடாது. நான் இந்த கேட்டு தாண்டியே போக மாட்டேன். சரி இப்போ வீடியோ